வணக்கங்க, நாங்க பிஸ்மில்லா காஸ் பேசுறோம். பிஸ்மில்லா காஸ்ல போட்டாங்களா 83.03 டாடா இண்டிகா நேத்து நைட் அப்லோட் பண்ணாங்க. நேத்து நைட்டை பார்த்துட்டு திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி காலையில 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டாரு. நான் வரத்துக்கே 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு சார். எனக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணாரு. டாடா இண்டிகா நேத்து போட்டு இன்னைக்கு சொல்லட்டு நிறைய வண்டி போட்ட மறுநாள் காலையிலேயே கொடுத்துட்டு இருக்கேன். இந்த இண்டிகாக்கு நிறைய பேர் வளர்ந்தீங்க, ஆனா வண்டி வித்துட்டேன். இந்த இண்டிகா நம்பி விளாதீங்க. 83.03 வண்டி சோல்ட் ஆயிடுச்சு. இதை புக் கொடுக்குறேன், தரமா இருந்துச்சுங்க. ஏசிலாம் வேற லெவலு. வராங்க அவ்வளவு தூரத்துல வராங்க. எங்கன்னா 600 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. 600 கிலோமீட்டர் வராங்கன்னா தர பொருள் சுத்தமா கொடுப்போம். நல்லா இருந்தது. இதை புக் கொடுக்குறேன், அவர் கமாண்ட் சொல்லுவார், கேட்டுங்க. சங்கரன் கோயில இருந்து வரேங்க. 3 வருஷத்துக்கு மேல ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ டாடா இண்டிகா ஒன்று நேற்று பார்த்துட்டு வந்தேன். நல்லா அப்படியே முடிஞ்சு கொடுத்தாரு. இன்ஜின், ஏசி, வண்டியினுடைய எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. வண்டியில் வீடியோவில் பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. பொறுப்பாக வச்சுங்க. நன்றி. இண்டிகா சுத்தம் கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம். அடுத்தது நம்மள்ட்ட ஜைலோ வந்துருக்குங்க. ஜைலோ வேற லெவலில் இருக்கு. வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கேன் பாருங்க. லீவாக இருந்தால் தான் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அடுத்தது நம்மள்ட்ட இனோவா இருக்கு. இனோவா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் இருக்குங்க. ரெனால்டு டஸ்டர் இருக்கு, பக்கா கண்டிஷன்ல இருக்கு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா விஸ்டா இருக்குங்க. இப்போ வீடியோ வரப்போது டாடா ஜஸ்ட் இருக்கு. அப்புறமா டவரா இருக்குங்க. டவரா இருக்கு. அதான் இன்னைக்கு வீடியோ போடுறேன். ஆல் டூ போட்டிருக்கல, அதுவும் பாருங்க. சாண்ட்ரோ ஒன்று இருக்கு. அப்புறமா மாருதி ஈகோ இருக்குங்க. பக்கா கண்டிஷன். 600 கிலோமீட்டர் வந்திருக்காரு. 100 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் இல்லை, 600 கிலோமீட்டர் வந்திருக்காரு. திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அங்கேயே நிறைய கடை விட்டு நம்மள்ட்ட வராங்கன்னா கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம், தெளிவாக கொடுக்குறோம். எல்லாமே தெளிவாக இருக்கும். அந்த சேஸ் நம்பர் கூட செக் பண்ணிக்கும். ஏன்னா கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க. என்ன பொறுத்திருக்கும் நல்லா இல்லாம தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேன். கரெக்டாக இருக்குங்களா சார் சேஸ் நம்பரு? ஏன்னா அந்த நம்பர் கரெக்டாக இருக்கணும் வண்டியில். சரிங்க சார், பொறுப்பாக வச்சுங்க. நன்றி. பொறுமையாக வச்சுங்க. ஹேண்ட் பிரேக் எடுத்துருங்க. ஆ, சிங்கிளாக வந்திருக்கீங்க, பொறுமையாக போங்க. ஒரே ஆளாக தாங்க வந்திருக்காங்க. சிங்கிளாக வந்து எடுத்துன்னு போகிறாங்க. 600 கிலோமீட்டரு. 600 கிலோமீட்டர்லேருந்து என்ன நம்பி வராங்க பாருங்க. பொருளை சுத்தமாக கொடுப்போம், நம்பி வரவங்களும் நல்ல பொருள் கொடுப்போம். நன்றிங்க ஐயா. நன்றி. போயாங்க. இதை கிளம்பி வச்சுங்க. போட்ட மறுநாளே பாருங்க, தரமாக கொடுப்போம். வந்தோடனே ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன். ஆயில் அடிக்கலை. ஆயில் அடித்தா என் ஆஃபீஸ்க்குள்ளே வராது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. 600 கிலோமீட்டர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஃபாலோ பண்ணுறேன். 2000 வீடு உங்களுக்கு பார்த்துருக்கேன். வண்டி கூட ஆயில் அடிக்கலைச்சான்றாங்க. அதுதான் என்னோட நேரம். கரெக்டாக கொடுப்போம். நேரில் வந்து பாரு. பிஸ்மில்லா காஸில் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பேன், எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. நேரில் வந்து பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லியும் அப்டேட் பண்ணுறோம், டெய்லியும் கொடுக்குறோம். நன்றிங்க.